என்னப்பா என்னவ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, படுப்பா. தாத்தா, ஏதோ சத்தம் கேக்குல்ல? ஒருவேளை திருடங்க வராங்களோ? திருட வர்றவன் ஆகும்னு சத்தம் போட்டா வருவான், சத்தம் இல்லாம வருவான். பாடுறா. ஓஹோ, என்ன சத்தமே இல்லையே, ஒருவேளை திருடங்க வராங்களோ? தெரியாம சொல்லிட்டேன், என்ன தூங்க விடுறா. என்ன ஒரு சந்தேகமா தான் இருக்கு. தாத்தா, 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 என்ன ஊட்டற? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. ஆச்சரிய, உங்க பொண்டாட்டி எப்படி இருப்பா? எடுத்துடா, அது நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. என்னமா கால் அடிபட்டு வாங்க. என்ன பாக்குற?
எனக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்கிறது நான். அப்படியே போய் காளியம்மங்கல்ல படுத்துறலாம். அனிதா என்னமா இது, தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற? கிளி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, ரூம்ல உட்கார வச்சிருக்க. ஏறும்லையா இல்ல ஓரும்ல? ஓரும்ல. அம்மா சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா, என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலகையில திருப்பி வைக்க போற மாதிரில பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரா வந்தது வராம சீப்பு மேல மோதிரிய, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? தாத்தா என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போறேனா, கதவை திறந்தனா உள்ள பேய், அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி
என்னங்கடா இது, எலியும் பூனியுமா இருந்துச்சுங்க, இன்னைக்கு நடனா ரெண்டு ஒன்னா சேர்ந்து வருதுங்க. ராசையா சைக்கிள் ரொம்ப கவலைப்படுத்திட்டானே, சர்வண்ட்னு பேர் வாங்கி ஆள பிடிச்சிட்டேடா தெரியுமா வேலைக்காரன். ஒரே ஒரு தீக்குச்சி பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா, பத்து ரூபா குடுறா. என்னடா பொண்ணு நீயா? நீங்களா? என்ன பண்ண ஐயோ அம்மா அம்மா. ஐயோ ஐயோ, இங்க விஷம் இறங்கிடுச்சு, அங்க ஏறிச்சு. அனிது அணி அணி அணி, பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு, அதான் பாவம் இருந்துச்சு. ஊர்வலத்தில் சீக்கிரம் சொல்ற, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்கடா. டேய், அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா, சொல்ல வேண்டியது உடனே சொல்ற. கத்தாதா, ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற, வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதில நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய், நீ தான்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கமா. கேட்டு என்னை துடிக்குதுமா, அவசரப்பட்டு அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதுமா.
உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நான்